இன்றைக்கு தர்காக்களுக்கு போகிற முஸ்லிம்கள் என்ன காரணத்தை சொல்கிறாரோ அதே காரணத்தை தான் அன்றைக்கு மக்காவாசிகள் சொன்னார்கள். நாங்கள் ஏன் இந்த சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறோம், இவரிடத்தில் ஏன் கையேந்தி நிற்கிறோம் தெரியுமா? இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள், பரிந்து பேசுவார்கள். நாங்கள் அப்துல் காதர் ஜீலானி அவுலியாவை கடவுள் என்று சொல்லவில்லை. அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்காவாசிகள் என்ன சொன்னார்களோ அதே வசனத்தை வரிமாறாமல் அப்படி என்று இஸ்லாமிய சமுதாயம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சொல்ல போனால் இவர்கள் யாரை மகான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உண்மையில் மகான் தானா என்பது தெரியாது, அல்லாஹ்தான் அனைத்தும் அறிந்தவர். ஆனால் மக்காவாசிகள் நம்பி வைத்திருந்ததில் ஒரு சிலர் உண்மையிலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலை செய்து வைத்திருந்தார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலை செய்து வைத்திருந்தார்கள், அப்துல் காதர் ஜீலானி அவுலியாவோ இன்ன பிற அவுலியாக்களோ அவர்கள் உண்மையில் அவுலியாக்களா என்பது நமக்கு தெரியாது, அல்லாஹ் தான் அறிந்தவன். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார் என்பது குர்ஆனிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் வேதத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கையேந்து நின்ற, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கையேந்து நின்ற அவர்களை பார்த்து திருமறை குர்ஆன் சொல்கிறது, குல் யா அய்யுஹல் காஃபிரூன், நபியே நீங்கள் சொல்லுங்கள் காஃபிர்களே, லா அபுது மா தஅபுதூன், நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன், வலா அன்தும் ஆபிதூன மா அபுது, நான் வணங்குகிற அல்லாஹ்வை நீங்கள் வணங்க மாட்டீர்கள், லக்கும் தீனுக்கும் அலிய தீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, என் மார்க்கம் எனக்கு என்று குர்ஆன் சொல்கிறது என்றால், இன்றைக்கு அறியாமையின் காரணமாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அதே காரியத்தை அப்படியே ஏமாந்து போய் செய்து கொண்டிருக்கிறார். சைத்தான் அவர்களை ஏமாற்றி விட்டான். தர்காக்களை கட்டி வைத்திருக்கிறார்கள், முன்னொரு வழியை சரி என்று நம்புகிறார்கள், ஜெண்டா கொடியிடத்தில் கையேந்து நிற்கிறார்கள். இன்னும் எக்கச்சக்கமான ஷிர்கான பல காரியங்களை இந்த சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு இன்ஷா அல்லாஹ் உங்களிடத்தில் தான் இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இந்த உலகத்தில் எத்தனையோ வார்த்தைகள் சொல்லப்பட்டாலும் அதில் ஆச்சரியமான அதிசயத்தை நிகழ்த்துகிற, அற்புதத்தை நிகழ்த்துகிற வார்த்தை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற இந்த வார்த்தை. இந்த ஒற்றை வார்த்தை, ஒற்றை கலிமா நம்முடைய வாழ்க்கையை அப்படியே தலைகளாக புரட்டி விடுகிறது. நேற்று வரைக்கும் யாராக இருந்த ஒருவரை இன்று வேறு ஒரு நபராக முற்றிலுமாக மாற்றி விடுகிறது. ஒரு இந்துவோ, கிறிஸ்தவரோ, சீக்கிய மதத்தினரோ, புத்த மதத்தை சார்ந்தவரோ, இன்ன பிற மதத்தை சார்ந்தவர்களோ யார் இந்த கலிமாவை சொன்னாலும் சொன்ன மறு வினாடியே இந்த கலிமா அவருடைய வாழ்வியலில் மிகப்பெரும் தாக்கத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடுகிறது. அந்த அளவிற்கு ஒரு அதிசயத்தை நிகழ்த்துகிற ஒரு வார்த்தை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தை. பல ஆண்டு காலமாக ஒழிக்க முடியாத சாதியை இந்த ஒற்றை வார்த்தை ஒழித்து விடுகிறது. மனிதனுக்கு மனிதன் கற்பித்துக் கொண்டிருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை இந்த கலிமா மாற்றி விடுகிறது. இப்படி எண்ணற்ற பல சாதனைகளை, பல அதிசயங்களை இந்த கலிமா நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற இந்த கலிமா தான் இஸ்லாத்தின் அடிப்படை. பொதுவாக இந்த உலகத்தில் எல்லா கொள்கையுமே, எல்லா மத நம்பிக்கையுமே இன்னார் கடவுள் என்பதில் தான் தொடங்கும். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன பொருள்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பது பொருள். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, இல்லவே இல்லை என்பது இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடு. கலிமாவை இஸ்லாத்தின் அடிப்படையே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு அப்படித்தான் கற்றுத்தந்திருக்கிறான். வணக்கத்திற்கு தகுதியானவன், வணங்கப்படுகிற ஒரே இறைவன், அதற்கு உரிமை படைத்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். இந்த ஒரு அடிப்படையை முஸ்லிம்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொண்டார்களானால், வணக்கம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான், இறை தன்மை என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான், கடவுள் தன்மை என்பது அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுள் தன்மை அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் வராது, கடவுளின் எந்த ஒரு அம்சமும் எந்த ஒரு மனிதனுக்கும் வராது என்பது இந்த கலிமாவின் பொருள். அதை தெல்ல தெளிவாக நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்வில் இந்த தௌஹீதில் எந்த மாற்றமும் நமக்கு ஏற்படாது, எந்த தருணத்திலும் எந்த மாதிரியான ஒரு சலனமும் நமக்கு ஏற்படாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒரு பாடத்தை தான் நமக்கு அழுத்தம் திருத்தமாக பதிய வைக்க முயற்சிக்கிறார். திருமறை குர்ஆனை எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று தொடங்குகிற அந்த அத்தியாயம் தொடங்கி குல் அஊது பிரப்பின் நாஸ் என்று முடிகிற அன்னாஸ் அத்தியாயம் வரைக்கும், சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் அத்தனை சூராக்களிலும், சில சூராக்கள் வரலாறு பற்றி அதிகம் பேசும், சில சூராக்கள் மனிதனுக்கு தேவையான சட்டதிட்டங்களை, உபதேசங்களை சொல்லும், சில அத்தியாயங்கள் இறை தூதர்களின் வாழ்க்கை வரலாறு பற்றி பேசும், பல்வேறு செய்திகளை பல்வேறு சூராக்கள் சொன்னாலும் கூட அத்தனை சூராக்களிலும் சூரத்துல் ஃபாத்திஹா தொடங்கி நாஸ் வரைக்கும் எல்லா சூராக்களிலும் தவறாமல் இடம் பிடித்திருக்கிற ஒற்றை செய்தி என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதுதான்.
அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்கிற இந்த தௌஹீதை தான் அத்தனை அத்தியாயங்களும் சொல்கிறது. நாம் ஒவ்வொரு நேரமும் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம். அல்லாஹ் ஓத நமக்கு சொன்னான், ஓத கட்டளையிட்டான். அல்லாஹ்வின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஏன் ஓத வேண்டும், அதன் பொருள் என்ன? அல்லாஹ் சொன்னான் என்றால் அதில் காரணம் இல்லாமல் இருக்காது. படைத்த இறைவன், அனைத்தையும் அறிந்தவன், நடந்தது, நடந்து கொண்டிருப்பது, இனிமேல் நடக்க போவது அனைத்தையும் அறிந்திருக்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறான் என்றால் அதில் காரணம் இல்லாமல் இருக்காது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அர் ரஹ்மான் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். மாலிகி யௌமித்தீன், அவன்தான் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி. அல்லாஹ்வை புகழ்கிறோம், அல்லாஹ்வே ரஹ்மான் என்று ஏற்கிறோம், அல்லாஹ்வே ரஹீம் என்று போற்றுகிறோம். அவன் தான் மாலிக் யௌமித்தீனாக இருக்கிறான் என்று நம்புகிறோம். எல்லாவற்றையும் சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்த பின்னால் அல்லாஹ்விடத்தில் நாம் ஒரு சத்திய பிரமாணம் செய்து கொடுக்கிறோம். ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேர தொழுகையிலும் ஒவ்வொரு முஸ்லீமும் எல்லா தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். அந்த சத்திய பிரமாணம் என்ன தெரியுமா? இய்யாக நஅபுது வஇய்யாக நஸ்தயீன், இறைவா உன்னை மட்டுமே நாங்கள் வணங்கி வழிபடுவோம், உன்னிடம் மட்டுமே உதவி தேடுவோம். அல்லாஹ் கடவுள் என்று சொன்னால், கடவுள் தன்மை இருக்கிறது என்று சொன்னால், எங்களை படைத்த இறைவா, யா அல்லாஹ், உன்னை மட்டும்தான் வணங்குவோம், எக்காலத்திலும் உனக்கு இணை கற்பிக்க மாட்டோம். சுன்னத்தான தொழுகையில் இதை சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினோம், நஃபிலான தொழுகையில் ஓதினோம், ஃபர்லான தொழுகையில் ஓதினோம், ஜனாசா தொழுகையில் ஓதினோம், அத்தனை தொழுகையிலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதினோம். அல்லாஹ்விடத்தில் நாம் வாக்கு கொடுத்தோம், இறைவா உன்னை தவிர நாங்கள் யாரையுமே வணங்க மாட்டோம். வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு ஓரளவிற்கு அரபி மொழி தெரியும், அதனுடைய தொடர்பு கொஞ்சம் இருக்கும் என்று நினைக்கிறேன். அரபி மொழியில் இய்யாக நஅபுது என்று சொல்ல வேண்டாம், நஅபுதுக வனஸ்தயீன் என்று சொன்னாலே போதுமானது. சொல்வதற்கு பதிலாக என்று கூட சொல்லி இருக்கலாம். ஆனால் ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று சொல்லாமல் இய்யாக என்று சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா? உன்னை வணங்குகிறோம், உன்னிடம் உதவி தேடுகிறோம் என்று பொத்தாம் பொதுவாக சொல்லக்கூடாது. இய்யாக, உன்னை மட்டுமே. அரபியில் அதுக்கு ஹஸ்ர் அப்படின்னு சொல்லுவாங்க. யா அல்லாஹ், உன்னை மட்டுமே நாங்கள் வணங்கி வழிபடுவோம், உன்னிடம் மட்டுமே உதவி தேடுவோம். அப்போ ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ்விடத்தில் சத்திய வாக்குறுதி கொடுத்தோம், இறைவா உன்னை தவிர நாங்கள் யாரையும் வணங்க மாட்டோம் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்தில் நாம் வாக்கு கொடுத்தோம். குரானை எடுத்து பாருங்கள். உலகத்தின் ஆச்சரியமான ஒரு அற்புத வேதம் திருமறை குரான். எந்த இடத்தில் எல்லாம் தௌஹீதுக்கு இடைஞ்சல் ஏற்படுமோ, எந்தெந்த வசனங்களில் எல்லாம் தௌஹீதுக்கு சிக்கல் வருமோ, அடுத்த தலைமுறையோ, பிற்காலத்தில் வருகிற அடுத்த சந்ததியோ, எதிர்காலத்தில் உருவாகிற ஒரு சமூகமோ தௌஹீதை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்றால், எங்காவது ஒரு மனிதனோ, ஒரு பொருளோ, ஒரு இடமோ அதன் தகுதிக்கு அப்பாற்பட்டு உயர்த்தப்படுகிற ஒரு கட்டம் வரும் என்றால், ஒரு மனிதனை பற்றி நாம் சிலாகித்து சொல்கிறோம் என்றால், கொஞ்சம் அந்த சிலாகித்து சொல்வது வரம்பு மீறி போய் அளவு கடந்து போய் நிற்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்தார்கள், 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 கடைசியில் போய் அல்லாஹ்வின் குமாரன் என்று கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள். இப்படி வரம்பு மீறி ஒரு புகழ் கடந்து போகும். அப்ப திருமறை குரானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்தெந்த வசனங்களில் எல்லாம் அற்புதங்களை பற்றி பேசுகிறானோ, அந்த வசனங்களை நீங்கள் தேடி எடுத்து கொஞ்சம் வாசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌஹீதை நிலைநாட்டுவதற்கு எவ்வளவு தெல்ல தெளிவாக நமக்கு விளக்கி இருக்கிறான் என்பது நமக்கு புரியும். நபிமார்கள், இறை தூதர்கள், அவர்கள் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை, அவர்கள் செய்த அற்புதங்களை பற்றி அல்லாஹ் பேசிக்கொண்டு வருகிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தவறாமல் ஒரு வார்த்தையை குறிப்பிடுவான், அபுத், அடிமை, அடியார் என்று சொல்லுவான். நாம் எல்லாம் குழந்தையாக இருந்த போது ஒரு 1.5 வயதுக்கு மேல் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தோம். நம்முடைய தாய் நமக்கு சொல்லிக் கொடுத்தார், அம்மானு சொல்லு, அம்மானு சொல்லுன்னு சொல்லிக் கொடுத்தாங்க, அத்தான்னு சொல்லுன்னு அத்தா சொல்லிக் கொடுத்தார். வீட்டில் இருக்கிற நன்னிமாவோ தாதிமாவோ, அம்மா அத்தாவோ அப்புறம் சொல்கிற, முதல்ல அல்லான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக மொத்தத்தில் எல்லாரும் சேர்ந்து குழந்தையை கொஞ்சம் ஒரு பாடுபடுத்தி ஒரு 1.5 வயசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்து, ஒரு 2 வயசுக்கு மேலே, அப்புறம் 2-3 வயசு வரும்போது நல்ல வாயத்திலிருந்து குழந்தை பேச ஆரம்பிக்குது. நல்ல பிறந்து சில நாட்களிலேயே பேசியவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? திருமறை குரானில் மரியம் என்கிற ஒரு அத்தியாயம், அந்த அத்தியாயம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பை பற்றி பேசுகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
பிரசவம் நெருங்குகிற நேரத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போகிறார்கள். ஃபஅஜாஹல் மஹால் இலா ஜிதின் நஹ்லா, பேரிச்ச மரத்தின் அடிபாகத்திற்கு அவர்கள் போகிறார்கள், ஒரு பேரிச்ச மர தோட்டத்திற்குள்ளே போகிறார்கள். காலத்தி அலைத்தனி மித்து கபுல ஹாதாவ குண்டு நசியம் மன்சியா, நான் ஏற்கனவே இறந்து போயிருக்க கூடாதா? திருமணம் ஆகாமல் எந்த ஆணுடைய தொடர்பும் இல்லாமல் ஒரு குழந்தை உருவாகி இருக்கிறது என்றால் அதை அந்த சமூகம் ஏற்பதற்கு தயாராக இல்லை. இது எப்படி நடக்கும் என்று கேட்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கேட்கிறார்கள், இது எப்படி நடக்கும்? காலத் ஹூமின் இந்தில்லா, அது அல்லாவிடத்திலிருந்து வரும், அல்லாவுடைய நாட்டப்படி நடக்கும். கதாலுக்கு யஹ்லுகுல்லாஹு மாயஷா, இப்படித்தான் அல்லாஹ் விரும்பி இதை படைப்பான் என்று அல்லாவின் புறத்திலிருந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதில் சொல்லப்பட்டது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாசமாக இருக்கிறார்கள், கர்ப்பமாக இருக்கிறார்கள், குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு மக்களிடத்தில் வருகிறார்கள். வந்தால் ஊரே சூழ்ந்து கொண்டு கேள்வி கேட்கிறது, யா உஸ்த ஹாரூன், ஹாரூனின் சகோதரியே, மா கான அபு கிம்ர சௌயி வ மா கான தும்முக்கி பகியா, உன்னுடைய தாயும் தந்தையும் நல்லவர்கள் தானம்மா? உன் தாய் நல்லவர், உன்னுடைய தந்தை நல்லவர், நல்ல தாய் தந்தைக்கு பிறந்திருக்கிற நல்ல மகளான நீ இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாயே, திருமணம் ஆகாமலேயே ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு கையில் கொண்டு வந்திருக்கிறாயே. மா கான தபு கிம்ர சௌயின், உன்னுடைய தகப்பன் கெட்ட நடத்தி உள்ளவர் இல்லையே. மா கான தும்முக்கி பகியா, உன்னுடைய தாயும் மோசமானவர் கிடையாது. அப்ப நல்ல தாய் தந்தைக்கு பிறந்திருக்கிற நீ இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா என்று மக்கள் கேட்கிற போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை. அஷாரத் இலை, குழந்தையை நோக்கி கை காட்டினார்கள். குழந்தையை கை காமிச்சு இதுட்டு கேளுங்க, ஏன்ட கேட்காதீங்க. அஷாரத் இலை, குழந்தையை நோக்கி சைகை காட்டினார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எல்லோரும் குழந்தையை பார்க்கிறார்கள். காலு கைஃபனு கல்லிமு மன்கான ஃபில் மஹ்தி சபியா, தொட்டிலில் இருக்கிற குழந்தை எப்படிமா பேசும்? இப்பதான் பிறந்திருக்கு, எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, பிறந்த சில நாட்களே ஆன நிலைமையில் இருக்கிற ஒரு குழந்தை எப்படி பேசும்? நாங்கள் இப்படி அந்த குழந்தை இடத்தில் பேச முடியும்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள், அவர்கள் பிறப்பே ஒரு அதிசயம், அவர்கள் பிறப்பே ஒரு அற்புதம். தகப்பன் இல்லாமல், ஆணுடைய எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் அல்லாஹ்வின் அற்புதத்தால் அல்லாஹ் அவர்களை படைத்திருக்கிறான். வாய் திறந்து பேசுகிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹ்வின் அடிமை. ஆதானியல் கிதாப வஜஅலனி நபியா, அவன் எனக்கு வேதத்தை தந்தான், என்னை நபியாகவும் தேர்ந்தெடுத்திருக்கிறான். பிறந்து சில மணி நேரத்தில் சில நாட்களுக்குள்ளாக பேசிய அதிசய மனிதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். கை குழந்தையாக இருந்த போதே இந்த குழந்தையும் பேசுவதற்கு குறைந்தபட்சம் ஒன்றரை வருடங்களுக்கு மேலாகும், ஓரளவிற்கு சப்தம் போட்டு வாய் திறந்து பேசுவதற்கு. ஆனால் பிறந்து சில மணி நேரத்திலேயே அற்புதமாக, பிறப்பே ஒரு அற்புதம், அத்தோடு அவர்கள் வாய் திறந்து பேசுவதும் அற்புதம். இத்தனை அற்புதங்கள் நடந்தால் அவர் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவராக கருதப்படுவார், அவருக்கு கடவுள் தன்மை கற்பிக்கப்படும், அவருக்கு கடவுளின் ஒரு அம்சம் வந்துவிட்டது என்று மனிதர்கள் நினைப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடவுளாக ஆக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே அல்லாஹ் என்ன ஏற்பாடு செய்தான் தெரியுமா? அவர் வாய் திறந்து பேசுகிற முதல் வார்த்தையே, நான் அல்லாஹ்வின் அடிமை. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் தன்மை வரக்கூடாது, வந்ததாக யாரும் சொல்லக்கூடாது, கற்பனை கூட செய்யக்கூடாது, அதற்கு எந்த முகாந்திரமும் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்பாடு செய்தான். நாம் நிறைய அற்புதங்களை திருமறை குர்ஆனிலும் ஹதீஸிலும் வாசிக்கிறோம். அதில் நம்மை மிரட்சி அடைய செய்கிற, அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிற ஒரு அற்புதம் என்றால் மியாராஜ் பயணத்தை சொல்லலாம். எல்லா நபிமார்களுக்கும் பூமியில் அற்புதங்கள் நிகழ்ந்தது என்றால் நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானங்களை எல்லாம் தாண்டி விண்ணுலகத்திற்கு சென்று படைத்த இறைவனிடத்தில் பேசிவிட்டு 50 நேர தொழுகையை பரிசாக வாங்கிவிட்டு, இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்லணும். ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னார், ரசுல்லா வந்து 50 தொழுகை வாங்கிட்டு வந்தாங்கல்ல ஜி, எப்படி குறைஞ்சிச்சுன்னார். ரசுல்லா திருப்பி திருப்பி போனாங்க. யார் போ சொன்னது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் சொன்னாங்க, உங்கள் சமுதாயம் தொழுகாது. என்கிட்ட கேட்டார், மூசா நபிக்கு நம்ம சமுதாயத்தை பற்றி எப்படிங்க தெரியும்னு கேட்டார். நம்ம தொழுக மாட்டோம்னு மூசா நபிக்கு எப்படி தெரியும்? நம்ம தொழுவுமா இல்லையான்னு மூசா நபிக்கு தெரியாது, அவங்க சமுதாயத்தில் ஒரு பேர் தொழுதிருக்க மாட்டான், அதை வச்சு தெரிஞ்சிருப்பாங்கன்னு சொன்னேன். சரி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க திருப்பி திருப்பி அனுப்புனாங்களே. சரி, கடைசியாக மூசா நபி வந்து என்ன சொன்னாங்கன்னா, மறுபடியும் போங்க. இப்போ ரசுல்லா வந்து 50, 45, 40, 35, 30 அப்படி அஞ்சஞ்சா குறைச்சி கடைசியில் எங்கே வந்தாங்க? 5க்கு வந்துருச்சு. மூசா நபி அப்பையும் சொன்னாங்க, மறுபடியும் போங்க. ஏன்? ஒரு சகோதரர் கேட்டார், ரசுல்லா இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு போய் இந்த ஃபஜர் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு வந்திருந்தாங்கண்ணா, இல்லை மற்ற வகுத்தெல்லாம் கூட தொழுதுறலாம், இந்த ஃபஜருக்கு மட்டும் எந்திரிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 7-8 தடவை ரசுல்லா போனாங்க, இன்னும் ஒரே ஒரு தடவை போய் 5 வகுத்தா 4 வகுத்தாக்கிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒருத்தர் சும்மா இதார்த்தமாக சொன்னார்.
அல்லாஹ்வுடைய நாட்டம் அதுதான். அல்லாஹ் ஐந்தை தீர்மானித்து விட்டான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகவில்லை. நேரத்தில் நான் சொல்ல வர செய்தி என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண் உலகத்திற்கு சென்றார்கள், அல்லாஹ்விடத்தில் உரையாடினார்கள், பரிசாக ஐவேளை தொழுகையை பெற்று வந்தார்கள். இது மனித உல வரலாற்றில் இதுவரைக்கும் நிகழாத ஒரு பேரற்புதம், எந்த மனிதனும் சிந்தித்து கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதம். இத்தனை நூற்றாண்டுகள் கடந்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இன்று நீங்கள் கணக்கு பார்த்தால் 1400 ஆண்டுகளை தாண்டி விட்டோம். இன்றைக்கும் மனிதன் தான் வாழுகிற கேலக்சியை தாண்டி இன்னும் போகவில்லை. சந்திரனுக்கு போய்விட்டான், செவ்வாய்க்கு போய் கொண்டிருக்கிறான், இனி அடுத்து வேறு ஏதாவது கிரகத்தில் போக முடியுமா என்று ஆலோசித்துக் கொண்டிருக்கிறான். எல்லாமே சுற்றி சுற்றி பயணிக்கிற இடம் இவன் வாழுகிற அந்த கேலக்சிக்குள்ளதான், இவன் வாழுகிற அந்த அண்டத்திற்குள் தான். ஆனால் இது போன்ற ஆயிரக்கணக்கான கேலக்சிகள், லட்சக்கணக்கான கேலக்சிகள் அண்டத்தில் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய மியராஜ் பயணம் என்பது மனிதனின் சிந்தனைக்கு அப்பாற்பட்டது, நினைத்து கூட பார்க்க முடியாத, கனவு கூட காண முடியாத ஒரு பயணம் அது. அவ்வளவு பெரிய பயணத்தை பற்றி, அவ்வளவு பெரிய மகத்தான அற்புதத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். சூரா பனி இஸ்ராயில் என்கிற அத்தியாயத்தினுடைய முதல் வசனம் என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹு ரப்பல் ஆலமீன், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தி இலைனா மினல் மஸ்ஜிதுல் ஹராம் இலல் மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து, காபத்துல்லாவில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும், பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் தன் அடிமையை அழைத்து சென்ற அல்லாஹ் பரிசுத்தமானவன். நான் கேட்கிறேன், அடிமை என்று சொல்ல வேண்டுமா அல்லது ரசூலுல்லாவின் பெயரை சொல்லியிருந்தால் நன்றாக இருக்குமா? சுபஹான் அல்லதி அஸ்ராபி அப்திஹி என்று சொல்வதற்கு பதிலாக சுபஹான் அல்லதி அஸ்ராபி முஹம்மதின், சுபஹான் அல்லதி அஸ்ராபி அஹமத், ஏதாவது ஒரு பெயரை சொல்லி இருக்கலாம் அல்லது ரசூலுல்லாவை பாராட்டுகிற ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? என் அடிமையை நான் அழைத்து சென்றேன் என்று அப்து என்று சொல்கிறான். ஏன் தெரியுமா? கற்பனைக்கு அப்பாற்பட்ட அற்புதம், விஞ்ஞானிகளை வியந்து பார்க்கிற ஒரு அற்புதம், மனிதனால் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு அற்புதம், மிகப்பெரிய மோஜிசா மியராஜ். அந்த மியராஜ் பயணத்தை பற்றி சொல்கிற போது, இதை நான் செய்தேன், என் அடிமையை அழைத்து சென்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிய வைக்கிறான். ஏன் தெரியுமா? நாளைக்கு ரசூலுல்லாவுக்கு கடவுள் தன்மை இருப்பதாக ஒரு மனிதன் சொல்வான், மற்ற எல்லா மனிதர்களை விட ரசூலுல்லா மிகவும் உயர்ந்தவர்கள். ஏன் தெரியுமா? எங்கள் தலைவர் ரசூலுல்லாவிற்கு மியராஜ் பயணம் நடந்திருக்கிறது, எனவே கடவுளுடைய சிறப்பு அந்தஸ்தை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள், கொஞ்சம் கடவுள் தன்மை அவர்களுக்கு வந்திருக்கிறது. அல்லாஹ் படைப்பது போல அவர்கள் கொஞ்சம் படைப்பார்கள், அல்லாஹ் காப்பது போல அவர்கள் கொஞ்சம் காப்பாற்றுவார்கள் என்று யாராவது சொல்லிவிடக் கூடாது, அதற்கான வாசல் அடைக்கப்பட வேண்டும். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? அடிமை என்று பதிவு செய்கிறான். திருமறை குர்ஆன் எடுத்து வாசித்தால் இந்த அப்தி என்கிற வார்த்தை இங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், எங்கெல்லாம் மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல், ஒரு பேர் அதிசயம் நிகழ்ந்திருக்கிறதோ, அத்தனை அற்புதங்களை பற்றியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிற போது, இதை அவர்கள் செய்யவில்லை, நான் தான் செய்தேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிய வைப்பான். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மா நஸ்ஸலல்லாஹு பிஹி மின் சுல்தான். இந்த வார்த்தை பல வசனங்களில், பல்வேறு வாசகங்களில் இடம்பெற்றிருக்கிறது. என்ன பொருள்? இணை கற்பித்தலுக்கு, தௌஹீதுக்கு எதிராக செயல்படுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஆதாரத்தையும் தரவில்லை. அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பதற்கு, ஷிர்க்கிற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த ஆதாரத்தையும் அருளவில்லை, தரவில்லை. நீங்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் அல்லாஹ்வின் வேதத்திற்குள் இருந்து, அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்திற்குள் இருந்து உங்களால் ஷிர்கான காரியத்திற்கு எந்த ஆதாரத்தையும் தர முடியாது. சரி, குர்ஆனை எடுத்து வாசிக்க வேண்டுமானால், அதில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் தெளிவாக புரிய வேண்டுமானால் கொஞ்சம் அரபி மொழி தேவை. பாமர்கள் என்ன செய்வார்கள்? குர்ஆன் வாசிக்க தெரியாத, குர்ஆன் பற்றிய மிகப்பெரிய அறிவெல்லாம் இல்லாத பாமர மக்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாத்தை எளிதாக்கி வைத்திருக்கிறான். இஸ்லாத்தில் நமக்கு தரப்பட்டிருக்கிற சட்டதிட்டங்கள், சொல்லித்தரப்பட்டிருக்கிற அம்சங்கள் ஒவ்வொன்றையும் சிந்தித்து பார்த்தால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷிர்க் என்கிற பாவத்தை எவ்வளவு வெறுக்கிறான், அது அல்லாஹ்விற்கு எவ்வளவு பெரிய கோபத்தை ஏற்படுத்தும், நம்மால் மிக தெளிவாக குர்ஆன் ஹதீஸை வாசிக்கிற போது புரிந்து கொள்ள முடிகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை ஆய்வு செய்கிற போது மிக தெளிவாக நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. ருக்கு இல்லாத, சஜிதா இல்லாத உரை தொழுகை ஜனாசா தொழுகை மட்டும்தான். மற்ற எல்லா தொழுகைகளுக்கும் ருக்கு இருக்கிறது, மற்ற எல்லா தொழுகைகளுக்கும் சஜிதா இருக்கிறது. ரக்காயத்துகளில் வேறுபாடுகள் இருக்கலாம். பெருநாள் தொழுகை என்றால் கூடுதலான தக்பீர்கள் இருக்கிறது. சூரிய சந்திர கிரகண தொழுகை என்றால் ஒரு ருக்குவிற்கு பதிலாக இரண்டு ருக்குகள் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு தொழுகைக்கும் இன்னொரு தொழுகைக்கும் இடையில் பல்வேறு வித்தியாசங்களை, வேறுபாடுகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தாலும் கூட, ருக்குவே இல்லாமல்
சஜிதாவே இல்லாமல் அல்லாஹ் அமைத்து தந்த ஒரே தொழுகை ஜனாசா தொழுகை மட்டும்தான். நான் கேட்கிறேன், ஏன் ஜனாசா தொழுகையில் ஒரு ருக்குவை வைத்திருக்கலாமே, ஜனாசா தொழுகையில் ஒரு சஜிதாவை வைத்து ஒரு அத்தியாயத்தை வைத்திருக்கலாமே, ஏன் அல்லாஹ் வைக்கவில்லை? அல்லாஹ் ஏன் வைக்கவில்லை என்பது நமக்கு குர்ஆனில் மதீஸும் நேரடியாக சொல்லப்படவில்லை. அதற்கான உண்மையான தாத்பரியத்தை அல்லாஹ் தான் அறிவான். ஆனாலும் கூட நமக்கு அல்லாஹ் சிந்திக்க சொல்லி கட்டளையிட்டு இருக்கிற காரணத்தினால், அல்லாஹ்வின் கட்டளைக்கு உட்பட்டு நாம் சிந்தித்து பார்க்கிறோம், நம்மால் ஒரு காரணத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறது. என்ன காரணம் தெரியுமா? நாம் ஃபஜ்ர் தொழுகிறோம், நமக்கு முன்னால் எதுவுமே இல்லை. லுஹர் தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம், கிபிலாவை முன்னோக்கி தொழுகிறோம், நமக்கு முன்னால் எதுவும் வைக்கப்படவில்லை. ஆனால் ஜனாசா தொழுகையில் நாம் தொழுகிறோம், அல்லாஹ்வுக்காக தொழுகிறோம், அல்லாஹ்வின் கட்டளைப்படிதான் தொழுகிறோம். ஆனால் இப்போது நமக்கு முன்னால் ஒரு உடல் வைக்கப்பட்டு விட்டது, ஒரு இறந்த மையத்து வைக்கப்பட்டு விட்டது. இப்போது நாம் தொழுகிற போது ருக்கு செய்தால், சஜிதா செய்தால், நாளைக்கு வருங்கால தலைமுறை என்ன சொல்லும்? அதான் ஜனாசா தொழுகையில் சஜிதா பண்ணோம்ல, ஜனாசா தொழுகையில் ருக்கு பண்ணோம்ல. நீங்க இறந்தவங்களுக்கு சஜிதா செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா ஜனாசா தொழுகையில் நாங்க தான் சஜிதா பண்ணோமே, அல்லாஹ் பண்ண சொல்லி கட்டளையிட்டானே. இதை யாராவது ஆதாரம் காட்டி விடுவார்கள், நாளைக்கு இணை கற்பித்தலுக்கு இது ஒரு சான்றாக அமைந்து விடும். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தான் தெரியுமா? அப்படியே நில்லுங்கள், அப்படியே நிற்கிறோம். நான்கு அல்லது ஐந்து தக்பீர்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லி, அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கற்றுத்தந்த துவாக்களையும் சூறாக்களையும் ஓதுகிறோம். அப்படியே ஓதி முடித்து விட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் நின்ற நிலைமையில் அப்படியே எடுத்துக்கொண்டு போகிறோம். குனிய கூட இல்லை, தலை கூட சாயவில்லை. ஏன் தெரியுமா? இறந்து விட்ட இவருக்கு இப்போது நீங்கள் தலை சாய்த்தால், சிரம் பணிந்தால், நாளைக்கு யாராவது அடுத்தவர்கள் காலில் விழுவதற்கு, இன்னொரு மனிதனை கடவுள் ஆக்குவதற்கு, இன்னொரு மனிதனுக்கு கடவுள் தன்மை கற்பிப்பதற்கு இதை ஆதாரமாக ஆக்கி விடுவார்கள். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தான் தெரியுமா? ஜனாசா தொழுகையில் சஜ்ஜிதா இல்லாமல் நமக்கு ஆக்கி தந்தான். நான் உதாரணத்திற்காக ஒன்றை சொல்கிறேன். இப்படி ஒவ்வொன்றாக நீங்கள் யோசித்து பார்த்தால், இஸ்லாமிய மார்க்கத்தின் அத்தனை அம்சங்களும் நமக்கு சுட்டிக்காட்டுகிற ஒற்றை செய்தி தௌஹீத். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அவனுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த இணையும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, எதுவும் இல்லை, எந்த பொருளும் கிடையாது என்பதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கை. இப்போது நான் உங்களுக்கு சொன்னவை எல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற, ஹதீஸுகளில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள். இதை அப்படியே மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் முஸ்லிம் சமூகத்தின் நடைமுறைக்கு வாருங்கள். அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட இஸ்லாமிய சமூகம் இப்போது இருக்கிற பரிதாபகரமான நிலைமை என்ன? தங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அவுலியாக்களுக்கு நேர்ச்சி செய்கிறார்கள். மஹபூபே சுபஹானி, ஆஷிகே ரஹ்மானி, அப்துல் காதர் ஜெயலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்காக நான் ஒரு ஆட்டை, ஒரு மாட்டை குர்பானி கொடுப்பதாக நேர்ச்சி செய்து கொள்கிறேன். அல்லது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனித்தனியாக அவுலியாக்கள் இருக்கிறார்கள், அந்தந்த அவுலியாக்களுக்காக நேர்ச்சி செய்கிறார்கள், அவர்களுக்காக மொட்டை போடுகிறார்கள், அவர்களுக்காக குர்பானி கொடுக்கிறார்கள், அவர்களுக்காக தான தர்மம் செய்கிறார்கள், அவர்களுக்காக ஃபாத்திஹா ஓதுகிறார்கள். இந்த ஊரில் அந்த பழக்கம் இருக்கான்னு தெரியல. மற்ற மாவட்டங்கள் எல்லாத்துலேயுமே உருது பேசக்கூடிய முஸ்லீம்கள் என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ் பேரில் பாத்தியா ஓதுங்கன்னு சொல்லுவாங்க. மௌத்தா போனவங்களுக்கு தான் பாத்தியா ஓதுவாங்க. நான் சுன்ன ஜமாத்தில் இமாமா இருந்தப்போ என்னை கூட்டிகிட்டு போய் ஆலிம்ஸ பாத்தியா ஓதுங்கன்னாங்க. சரி, நான் யார் பேரில் அவங்க ஓதுறது? உங்கள் நன்னிமா பேர் சொல்லுவாங்க, தாதிமா பேர் சொல்லுவாங்க, நன்னா நான் சொல்லுவாங்கன்னு கேட்டால் அல்லாஹ் பேரில் பாத்தியா ஓதுங்கன்றாங்க. என்னடா இது புதுசாக இருக்குது, அல்லாஹ் பேரில் பாத்தியா ஓதுறதா? சரி, 250 ரூபா கொடுப்பேன், யார் பேர் சொன்னாலும் ஓதிட வேண்டியது தான். அப்போ இந்த சமூகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இறந்தவர்கள் கடவுளாக்கப்படுகிறார்கள். இறந்த பிறகு நேற்று வரைக்கும் அவர்களுக்கு தெரியாத மொழி எல்லாம் இப்போது தெரிகிறது, நேற்று வரைக்கும் அவர்களுக்கு இல்லாத ஆற்றல் எல்லாம் இப்போது வந்துவிட்டது. இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போய்விட்ட பின்னால் அவர்கள் நல்லவர்களாக கூட இருக்கலாம், அல்லாஹ் அறிவான், நமக்கு தெரியாது. அல்லாஹ் அவர்கள் நல்லவர்களாக வாழ்ந்திருந்தால் அதற்கான மகத்தான கூலியை அல்லாஹ் அவர்களுக்கு தருவான். ஆனால் நமக்கு சொல்லப்பட்ட கட்டளை என்ன? இறந்த அடக்கம் செய்யப்பட்டவருடைய அடக்கத்தலங்களுக்கு போய் ஜியாரத்து செய்து விட்டு வரலாம். ஜியாரத் என்றால் பார்த்து விட்டு வர வேண்டும், அவ்வளவுதான். அதுவும் பொது மையவாடிகளுக்கு, பொது கபிரஸ்தான்களுக்கு. ஆனால் இன்றைக்கு கபர்களில் நாம் பார்க்கிறோம், பச்சை பருவை போத்துறாங்க, மேலே மல்லிகைப்பூ போடுறாங்க, சந்தன கரைச்சி கொண்டு போய் ஊத்துறாங்க, பத்தி கொண்டு போய் கொளுத்தி வைக்கிறாங்க, அவுளியாக்கள்கிட்ட அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
தங்கள் கஷ்டங்களை எல்லாம் இந்த அவுளியா தீர்த்து வைப்பார் என்று அவுளியாவிடத்தில் அவர்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கு சத்தியமாக உறுதிமொழி தெரியாது. நான் இங்கிருக்கிற பல பேர், வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற பல இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் உறுதிமொழியில் அப்துல் காதர் ஜீலானி அவுளியாவிடத்தில் பேசுகிறார்கள். ஏன் அப்துல் காதர் ஜீலானி எனக்கு உறுதி பேர தெரியாது, ஏதோ தெரிஞ்ச மாதிரி சொல்றாங்க, காப்பாத்துங்க மதது கரோ ஏதோ சொல்றாங்க, உதவி செய்யுங்கன்னு அப்துல் காதர் ஜீலானி அவுளியாட்ட சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன் என்றால், வாழும் காலத்தில் உறுதிமொழி தெரியாத அப்துல் காதர் ஜீலானி அவர்களுக்கு இப்போது இறந்து விட்ட பின்னால் எப்படி தெரியும்? அவர்கள் என்ன கடவுளா, இல்லை கடவுள் தன்மை அவர்களுக்கு வந்து விட்டதா? இல்லையே, நம்மை போன்ற ஒரு மனிதர் தானே, நல்லடியார், நல்ல மகான், அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் பெற்றவராக கூட அவர் இருக்கலாம், நமக்கு தெரியாது, அல்லாஹ் தான் அறிவான். உள்ளங்களில் ஒளித்து வைத்திருக்கிற ரகசியங்களை அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தானே. சரி, அவர் நல்லவர் என்றால் கூட அப்துல் காதர் ஜீலானி அவுளியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகச்சிறந்த நல்லடியாராக வாழ்ந்திருந்தாலும் கூட நாம் அவரிடத்தில் கையேந்தலாமா, அவரிடத்தில் பிரார்த்திக்கலாமா, அவர் நம்மை காப்பாற்றுவார் என்று நம்பலாமா? நமது ஊரில் நான் பார்த்த அதிர்ச்சிகரமான செய்தி என்னவென்றால், தமிழ்நாட்டில் வேறு எங்கும் இவ்வளவு மோசமான ஒரு காட்சியை நான் பார்த்ததில்லை. எங்கு பார்த்தாலும் ஜெண்டா கொடி நட்டு வைத்திருக்கிறார்கள். அது எங்கேயாவது கால் தடுக்கி கீழே விழுந்தோம்னா கூட ஜெண்டா கொடி மேலே தான் விழுவோம். முஸ்லிம்களின் வீடுகள் எந்த பகுதியில் இருக்கிறதோ தெருவுக்கு நான்கு ஜெண்டா கொடிகள், அங்கே ஒரு ஜெண்டா கொடி, இங்கே ஒரு ஜெண்டா, இங்கே ஒரு ஜெண்டா, இங்கே ஒரு கொடி மரம் வரிசையா, ஆங்காங்கே ஒன்று ரெண்டு கொடிகளை நாம் பார்த்திருக்கிறோம், ஒன்று ரெண்டு ஜெண்டா கம்பங்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்கோ எங்கு பார்த்தாலும் எண்ணி பார்த்தால் பல நூறு ஜெண்டா கொடிகள் இருக்கும் போல தெரிகிறது. இத்தனை கொடிகள் ஊரை சுற்றிலும் இருக்கிறது. எதற்காக வைக்கப்பட்டது என்று கேட்டால், யாருக்கும் அதனுடைய வரலாறு முழுமையாக தெரியவில்லை. கடந்த காலத்தில் நிகழ்ந்த ஏதோ ஒரு கதை அவர்கள் சொல்கிறார்கள், முற்காலத்தில் இந்த ஊரில் காலரா நோய் அதிகமாக பரவியது, எனவே அந்த நோய் குணமாக வேண்டுமானால் ஆங்காங்கே ஜெண்டா கொடிகளை நட்டு வைக்க வேண்டும் என்று யாரோ பெரியவர் சொன்னார். யார் சொன்னார் தெரியாது. ஏன் ஜெண்டா கொடிகளை நட வேண்டும் தெரியாது. அல்லாஹ் அப்படி சொல்லியிருக்கிறானா? குர்ஆன் முழுக்க அப்படி தேடி பார்த்தோம், எங்கும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொன்னார்களா? இல்லை. ரசூலுல்லாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது, ரசூலுல்லாவுடைய மகன்களுக்கு மகள்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது, ரசூலுல்லா உயிருக்கு உயிராக நேசித்த பல சஹாபாக்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போன போது அல்லாவின் தூதர் வைத்தியம் பார்த்தார்கள், ஓதி பார்த்தார்கள், ஆனால் கடைசி வரைக்கும் ஜெண்டா கொடி நடவில்லை ஒரு இடத்துல கூட. போர்க்களத்துக்கு போகும்போது ரசூலுல்லா கொடியை கொடுத்து அனுப்புனாங்க, எதுக்கு? இது இஸ்லாமிய படை என்று அடையாளம் காட்டுவதற்காக. ஆனால் இந்த ஊரிலோ அதிசயம் ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நோய் குணமாவதற்கு ஜெண்டா கொடியை நட்டு வைத்திருக்கிறார்கள். சரி, வச்சதான் வச்சாங்க, என்ன பண்றாங்கன்னு போய் பார்த்தா விலக்கேற்றி வைத்திருக்கிறார்கள். எல்லா ஜெண்டா கொடிகளுக்கும் இந்துக்கள் பூஜை செய்வது போல சாம்பிராணி போடப்பட்டிருக்கிறது, வத்தி கொளுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த ஜெண்டா கொடியை நல்ல மனமா வச்சுக்கணுமா? எனக்கு என்ன புரியவில்லை என்றால், நீங்கள் மனம் பூசினாலும், சந்தனத்தை அள்ளி பூசினாலும், சாக்கடை அள்ளி பூசினாலும் அந்த ஜெண்டா கொடிக்கு அறிவு இருக்கிறதா? அது உங்கள் கஷ்டத்தை தீர்க்குமா? அதை பொறுத்த வரைக்கும் இரண்டும் சமம்தான் என்றால், அதற்கு உயிர் இல்லை, அது நம்மை படைக்கவில்லை, அது நம்மை காப்பாற்றாது, நம்முடைய நோய்களை அந்த ஜெண்டா கொடி குணப்படுத்தாது, நம்முடைய சிரமங்களை அந்த கொடி போக்காது. ஏனென்றால் அது வெறும் சாதாரண கொடி. இவை அனைத்தையும் செய்பவன் நம்மை படைத்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஏனென்றால் அல்லாஹுதான் நம்மை படைத்தான், அல்லாஹுதான் நம்மை இன்று வரைக்கும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். நம்முடைய வாழ்வில் நடக்கிற அனைத்து நன்மை தீமைகளையும் அல்லாஹுதான் தீர்மானித்தான். நன்மை தீமை அனைத்துமே அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கிறது என்று நம்புவதுதான ஈமான், அதுதானே இஸ்லாம். அப்படியானால் இந்த ஜெண்டா கொடி கலாச்சாரம் எங்கிருந்து வந்தது? இன்னொன்று, ஒரு பொருளை பொருளாக பார்க்க வேண்டுமே தவிர அதற்கு அப்பாற்பட்டு ஒரு சக்தியோ ஆற்றலோ அந்த பொருளுக்கு இருப்பதாக நம்பினால் அது இஸ்லாத்தை விட்டு ஒரு முஸ்லீமை வெளியேற்றுகிற ஷிர்க் என்கிற பாவத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். ஒரு நாள் மழை பொழிகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், நேற்று சில பேர் காஃபிரானார்கள், சில பேர் முஸ்லீம் ஆனார்கள். அது எப்படி காஃபிராக முடியும், அது எப்படி முஸ்லீம் ஆக முடியும்? அல்லாஹ்வின் தூதரை விளக்குகிறார்கள், நேற்று இரவு மழை பொழிந்தது, அல்லாஹ்வின் நாட்டத்தால், அல்லாஹ்வின் உதவியால் மழை பொழிந்தது என்று யார் நம்பினார்களோ அவர்கள் முஸ்லிம்கள் ஆனார்கள். இன்ன இன்ன நட்சத்திரத்தால் மழை பொழிந்தது என்று யார் நம்பினார்களோ
அவர்கள் காஃபிரானார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அல்லாஹ் நோயை கொடுத்தான், அவன் தான் குணப்படுத்துகிறான். அல்லாஹ் தான் எங்களை படைத்தான், அவன் தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தான் எங்களுக்கு சிரமத்தை தந்தான், அவன் தான் இந்த சிரமத்தை நீக்க வேண்டும் என்று யார் நம்புகிறார்களோ அவர்கள் முஸ்லிம்களாக வாழ்கிறார்கள். அல்லாஹ் சிரமத்தை தந்தான், ஜெண்டா கொடி அதை இணைக்கும். அல்லாஹ் நோயை தந்தான், ஜெண்டா கொடி அதை குணப்படுத்தும். அல்லாஹ் எங்களுக்கு சிரமத்தை தருகிறான், ஜெண்டா கொடி அதிலிருந்து எங்களை காப்பாற்றும் என்று நம்பினால் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியுமா? சஹாபாக்கள் ஒரு முறை ரசூலுல்லாவிடத்தில் கேட்கிறார்கள், அந்த காலத்தில் எதிர்கிடத்தில் ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது, அவர்களுக்கு ஒரு மரம் இருந்திருக்கிறது, ஜாத் அன்வாத் என்ற அந்த மரத்தினுடைய பெயர். போருக்கு போகிற போது அந்த மரத்தில் தங்களுடைய வாள்களை தொங்க விட்டுவிட்டு சிறிது நேரம் அந்த இடத்தில் வாள்கள் தொங்க விடப்பட்டால் வாள்களுக்கு ஏதோ மாற்றம் ஏற்பட்டு அந்த சாதாரண வாள் அதிசயத்தை நிகழ்த்துகிற ஒரு பேரதிசய வாளாக மாறிவிடும் என்று அவர்கள் மூடத்தனமாக முட்டாள்தனமாக நம்பிக்கொண்டிருந்தார்கள். மக்கத்து காஃபிர்கள் இன்னும் ஒரு சில எதிரிகள் அப்படி நம்பிக்கொண்டிருந்தார்கள். இதை பார்த்துவிட்டு இஸ்லாத்திற்கு புதிதாக வந்திருக்கிற ஒரு சில சஹாபாக்கள் விவரம் தெரியாமல் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எதிரிகளுக்கு இருப்பது போல எங்களுக்கும் இதே போல ஒரு தாத் அன்வாத் மரத்தை கொடுங்கள். ஒரு மரம் என்பது மரம் தான், அது புனித மரம் ஆகாது. அதற்கு அப்பால் அதற்கு ஒரு புனித தன்மை கற்பிக்கப்படக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கடுமையாக கண்டிக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அவருடைய சமுதாயம் கேட்டார்களே, எதிரிகள் சிலைகளை வைத்து வணங்கி வழிபடுவது போல எங்களுக்கும் சிலைகளை செய்து கொடுங்கள் என்று கேட்டார்களே, அதுபோல் அல்லவா நீங்கள் கேட்பது இருக்கிறது? இஜ்அல்லனா இலாஹன் கமா லஹும் ஆலிஹா, அவர்களுக்கு சிலைகள் இருப்பது போல எங்களுக்கும் சிலைகளை செய்து கொடுங்கள் என்று மூசா நபியின் சமுதாயம் கேட்டார்களே, அது போலவே நீங்களும் கேட்கிறீர்கள். ஹஜ்ருல் அஸ்வது கல்லை அல்லாஹ்வின் தூதர் முத்தமிட்டார்கள். உமர் லானு அவர்கள் ஹஜ்ருல் அஸ்வது கல்லை முத்தமிடுகிற போது ஒரு வார்த்தை சொல்வார்கள். இந்த செய்தி புகாரியில் நாம் பார்க்கிறோம். ஹஜ்ருல் அஸ்வது கல்லை பார்த்து விட்டு உமர் லானு அவர்கள் சொல்வார்கள், நீ வெறும் கல் தான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீ வெறும் கல் தான், உனக்கு எந்த ஆற்றலும் இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் சொர்க்கத்திலிருந்து வந்த கல் என்று நம்பப்படுகிற அந்த ஹஜ்ருல் அஸ்வது கல்லை பார்த்து முல்லாண்டு சொல்கிறார்கள், நீ வெறும் கல் தான் என்று எனக்கு நன்றாக தெரியும். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன்னை முத்தமிடுவதை நான் பார்த்திருக்காவிட்டால் நான் உன் பக்கத்திலே வந்திருக்க மாட்டேன், உனக்கு முத்தமிட்டு இருக்க மாட்டேன். சொல்வது யார்? இஸ்லாத்தின் இரண்டாம் ஹலீஃபா உமர் லானு அவர்கள். ஏன்? ஒரு கல்லை கல்லாக பார்க்க வேண்டும், ஒரு மரத்தை மரமாக பார்க்க வேண்டும், ஒரு கொடியை கொடியாக பார்க்க வேண்டும். ஒரு பொருளை அந்த பொருளாக பார்ப்பது யதார்த்தம், அந்த பொருளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருப்பதாக நம்புவது அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கிற ஒரு மாபெரும் ஷிர்க் என்கிற பாவத்தில் கொண்டு போய் நம்மை தள்ளிவிடும். ஷைத்தான் ஒரு சதி திட்டம் ஒன்றை தீட்டினான். அது என்ன சதி திட்டம் என்றால், முஸ்லிம்களை பாவம் செய்ய வைக்க வேண்டும், முஸ்லிம்களை நரகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். சாதாரணமாக பாவத்தை செய்யுங்கள் என்றால் முஸ்லிம்கள் செய்ய மாட்டார்கள். இப்போ என்னுடைய இஸ்லாமிய சகோதரிகள் இருக்கிறீங்க, தாய்மார்கள் இருக்கிறீங்க, ஏதாவது ஒரு பாவத்தை செய்யுங்கள் என்று சைத்தான் வந்து சொன்னால் துரத்தி விடுவோம். ஆனால் இஸ்லாத்தின் பெயரை சொல்லி சொன்னால், இது நல்லது என்று சொன்னால், இது நன்மை என்று சொல்லி சொன்னால், இதை செய்தால் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் கிடைக்கும் என்று சொன்னால் நாம் ஏமாறுவோம் இல்லையா? நன்மைதானே, அல்லாவுக்காகத்தானே செய்கிறோம், அல்லாவின் மார்க்கத்திற்காகத்தானே செய்கிறோம், மகான்களை மதிப்பதற்காகத்தானே செய்கிறோம், அவுளியாக்கள் மீது இருக்கிற பாசத்தின் காரணமாகத்தானே செய்கிறோம் என்று பல்வேறு கதைகளையும் காரணங்களையும் சொல்லி சைத்தான் நம்மை நரகத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறான். ஒரே ஒரு செய்தி தான் உங்கள் மனதிற்குள் வர வேண்டிய அந்த ஒற்றை கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள், ஒரே ஒரு கேள்வி கேட்டுவிட்டு செய்யுங்கள், அல்லாஹ்வின் தூதர் இதை செய்தார்களா? தர்காவிற்கு போக வேண்டுமா? கேளுங்கள், அல்லாஹ்வின் சத்திய தூதர் எந்த தர்காவை கட்டினார்கள்? தர்காவில் சஜிதா செய்ய வேண்டுமா? கேளுங்கள், அல்லாஹ்வின் தூதர் எந்த தர்காவில் சஜிதா செய்தார்கள்? தர்காவில் ஊதுபத்தி கொளுத்த வேண்டுமா? அல்லாஹ்வின் தூதர் எந்த தர்காவில் ஊதுபத்தி கொளுத்தினார்கள்? தர்காவிற்கு உருசு விழா கொண்டாட வேண்டுமா? கேளுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தர்காவிற்கு உருஸ் கொண்டாடினார்கள்? இது வெறும் கேள்விகள் அல்ல, இதற்கான பதில் உங்களுக்கும் தெரியும், உலமாக்களுக்கும் தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தர்காவையும் கட்டவில்லை, எந்த உருசையும் கொண்டாடவில்லை, எந்த தர்காவிலும் ஊதுபத்தி கொளுத்தவில்லை, எந்த தர்காவிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான வழிபாட்டையும் செய்யவில்லை. நம்முடைய வீட்டிற்கு முன்னால் ஒரு ஜெண்டா கொடி நட்டு வைக்க வேண்டுமா? யார் சொல்கிறார்களோ, ஜெண்டா கொடி புனிதம் என்று யார் நம்புகிறார்களோ, இந்த ஜெண்டா மரத்தை யார் வணங்கி கொண்டிருக்கிறார்களோ, அதை யார் வழிபடுகிறார்களோ, அதை யார் ஆதரிக்கிறார்களோ, அவரிடத்தில் கேளுங்கள்,
நாம் யாரை தலைவராக நேசிக்கிறோமோ, யாரை உயிருக்குயிராக மதிக்கிறோமோ, அந்த உயிரினும் மேலான உத்தம தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜெண்டா கொடியை நட்டு வைத்தார்களா? இதற்கு புனிதம் கற்பித்தார்களா? ஜெண்டா கொடிக்கு கீழே சாம்பிராணி போட்டார்களா அல்லது ஊதுபத்தி கொளுத்தினார்களா? இதில் ஏதாவது ஒரு காரியத்தை நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களா என்று கேட்டு பாருங்கள். அப்படி எதுவுமே இல்லை நான் தேடி பார்த்த வரைக்கும். இது என்ன ஆச்சரியம் என்று கேட்டால், ஆதாரப்பூர்வமான சஹீஹான செய்திகளைத்தான் நாம் ஏற்போம். ஆனால் ஜெண்டா கொடியை தேடி பார்த்தால் ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல, இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான ஹதீஸுகள் கூட கிடையாது. திரு ஜெண்டா கொடி எங்கே பார்த்தாலும் நட்டு வச்சுருக்காங்களே, இது யார் ஆரம்பித்தா, எங்கேருந்து வந்துச்சு, இது என்ன சொல்லி நியாயப்படுத்துகிறாங்கன்னு பார்ப்போமேன்னு சொல்லி இன்னைக்கு மத்தியான சுன்னத் ஜமாத் உலமாக்களுடைய வெப்சைட்டுகளில் போய் பார்க்குறேன். இந்த ஜெண்டா கொடிக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா, கொடி நட்டு வைப்பதில் தவறு இல்லை, கொடியினால் எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது கொடியை கொடியாக பார்த்திருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு அடையாளத்திற்காக அந்த கொடி நடப்பட்டிருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஜெண்டா கொடி புனிதமாக மதிக்கப்படுகிறது, அந்த ஜெண்டா கொடிக்கு ஒரு கடவுள் தன்மை இருப்பதாக மனிதர்கள் கருதுகிறார்கள், அது நோய்களை குணப்படுத்தும் என்று நம்புகிறார்கள், தங்கள் சிரமத்தை நீக்கும் என்று நம்புகிறார்கள். ஆனால் அதை நியாயப்படுத்த வந்த உலமாக்கள், அது வெறும் கொடிதான், கொடி நடுவது இஸ்லாத்தில் தவறு இல்லை, எனவே ஜெண்டா கொடி நடலாம் என்று அதை நியாயப்படுத்துவதற்காக மார்க்கத்தை வளைக்கிற காட்சியை பார்க்கிறோம். நானும் சுன்னத் ஜமாத் உலமாக்கள் ஏதாவது ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகளை சொல்லியிருப்பார்களா என்று தேடி பார்த்தேன். ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகள் இல்லை, பலவீனமான ஹதீஸுகள் இல்லை, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளில் கூட இந்த ஜெண்டா கொடி மடம் கிடையாது. இப்போ சுருக்கமாக நான் சொல்ல வருகிற செய்தி, நாம் எந்த அல்லாவை நம்பிக்கை கொண்டோமோ, எந்த கலிமாவை நாம் சிறு வயதிலிருந்து படித்தோமோ, அந்த கலிமாவிற்கு துரோகம் செய்து விடாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாவை நாம் நம்பினோமோ, அல்லாவை தவிர வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்று எப்படி நம்முடைய தாயும் தகப்பனும் நம்முடைய மதரச ஆசிரியரும் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களோ, நம்முடைய மரணம் வரைக்கும் அது அப்படியே தொடர வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அல்லாவிற்கு இணை கற்பித்து விடக்கூடாது. அல்லாவிற்கு இணை கற்பிக்கிற எந்த ஒரு அற்ப காரியமாக இருந்தாலும் கூட அது நம்முடைய வாழ்வில் வந்துவிடக்கூடாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக இரக்கம் உள்ளவன். உங்கள் வாழ்வில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்து விடுகிற எந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். முஸ்லிமில் இந்த செய்தி வருகிறது, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அஹ்வனு அஹ்லின் நாரி அதாபன், நரகத்திலேயே மிகவும் இலகுவான எளிதான தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒரு நரகவாசி அல்லாஹ் அழைப்பானாம். அவனை அழைத்து அல்லாஹ் கேட்பானாம், நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த நரக வேதனைக்கு பதிலாக இந்த பூமியே உனக்கு சொந்தம் என்றிருந்தால் அதை நீ நஷ்டஈடாக கொடுப்பாயா என்று அல்லாஹ் கேட்பானாம். அப்போது யாருக்கும் எதுவும் சொந்தமாக இருக்காது, யாரும் எதையும் நஷ்டஈடாக கொடுக்கவும் முடியாது. அல்லாஹ் கேட்பானாம், இந்த பூமியே உனக்குத்தான் சொந்தம் என்று வைத்துக்கொள், நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக அதற்கு நஷ்டஈடாக அதற்கு பகரமாக அதற்கு பிணை தொகையாக நீ இந்த உலகத்தையே தருவாயா, இந்த பூமியையே தருவாயா என்று அல்லாஹ் கேட்பானாம். அப்போது அந்த அடியான் சொல்லுவான், ஏன் இல்லை இறைவா, அப்படியே தந்து விடுவேன், இந்த பூமி அல்ல, இதை விட இன்னும் அதிகமாக இருந்தாலும் அதையும் தந்து விடுவேன், ஏனென்றால் இந்த நரகத்திலிருந்து நான் எப்படியாவது விடுதலை பெற வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய ஆசை லட்சியம் எல்லாமே, அதற்காக இந்த பூமி என்ன, இதை விட என்னிடத்தில் அதிகம் இருந்தாலும் தருவேன் என்று அந்த அடியான் சொல்லுவானாம். அப்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடியான் இடத்தில் சொல்லுவானாம், வான்தபி சுல்பி இபின் ஆதம், நீ உன் தாயின் கருவறையில் இருந்தபோது, ஆதமுடைய முதுகந்தண்டில் இருந்தபோது உன்னிடத்தில் நான் சொன்னது என்ன தெரியுமா, உன்னிடத்தில் நான் வைத்த ஒற்றை விஷயம் என்ன தெரியுமா, நீ பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் உனக்கு நான் இட்ட ஒரே ஒரு கட்டளை என்ன தெரியுமா, பி குராபில் அருள்தி ஹத்தாயா, இந்த பூமி நிரம்புகிற அளவுக்கு நீ பாவத்தை கொண்டு வந்தாலும் பரவாயில்லை, எல்லா பாவத்தையும் மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன், எல்லா பாவத்தையும் நான் மன்னிக்கிறேன், பொய் சொல்லிவிட்டாயா நான் மன்னிக்கிறேன், ஏமாற்றி விட்டாயா நான் மன்னிக்கிறேன், எவ்வளவு பாவத்தை நீ செய்து விட்டு வந்தாலும் அல்லாஹ் என்ன சொல்லுவான் என்றால், இந்த பூமி நிரம்புகிற அளவிற்கு நீ பாவத்தை கொண்டு வந்திருந்தாலும் அதே அளவிற்கு மன்னிக்கும் தன்மையோடு நீ என்னை பார்த்திருப்பாய். நான் உன்னிடத்தில் நான் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா, நீ இணை கற்பிக்காமல் வர வேண்டும் என்பது மட்டும்தான். எனக்கு யாரையும் எதையும் எந்த பொருளையும் எந்த மனிதனையும் எந்த விதத்திலும் இணை கற்பிக்காமல் வர வேண்டும் என்றுதான் உன்னிடத்தில் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீயோ அபைத்த இல்ல சிறுக்க, நீ அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டாய், எனக்கு இணை கற்பித்து விட்டாய், பூமியில் வாழுகிற காலத்தில் உனக்கு சொல்லப்பட்டது அல்லாவிற்கு இணை கற்பிக்காதே, உன்னுடைய ஒட்டுமொத்த மறுமையும் அழிந்துவிடும் என்று சொல்லப்பட்டது, நீ கேட்கவில்லை,
முன்னோர்கள் சொன்னார்கள், பெரியார்கள் சொன்னார்கள், மூத்த இமாம்கள் சொல்கிறார்கள், நம்முடைய ஜமாத் சொல்கிறது, நம்மை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள், நமது ஊருக்காரர்கள் சொல்கிறார்கள், பரம்பரை பரம்பரையாக செய்து வருகிற பழக்கம். ஒரு தவறை செய்து விட்டு அதை நியாயப்படுத்துவதற்கு இந்த சமூகம் சொல்கிற காரணங்கள் இவையெல்லாம். இஸ்லாத்தில் ஏது தர்கா, இஸ்லாத்தில் ஏது ஜண்டா குடிமரம், இஸ்லாத்தில் ஏது சூனியம், இஸ்லாத்தில் ஏது கண்தரிசி என்று கேட்டால் அத்தனைக்கும் ஒரே பதில் தான், காலம் காலமாக முன்னோர்கள் இப்படியான கட்டுக்கதைகளைத்தான், இப்படியான ஒன்றுக்கும் உதவாத பதில்களை சொல்லி இந்த முஸ்லிம் சமூகம் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. அப்படியானால் நாளை மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், அல்லாவின் அன்பையும் அருளையும் முழுமையாக பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அல்லாஹ் முமின்களுக்காக தயாரித்து வைத்திருக்கிற மகத்தான சொர்க்கத்தை நீங்கள் பரிசாக பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டால், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை புரட்சி ஏற்படுத்த வேண்டும். இந்த மக்களை சிறுக்கிலிருந்து நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். சிறுக்கெல்லாம் ஒளிந்து போய்விட்டது. அல்லாவின் அருளால் தவ்ஹீது பிரச்சாரத்தின் விளைவாக மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டது என்று நாம் கனவு கண்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இது போன்ற ஊர்களுக்கு வந்து நேரில் பார்க்கிற போதுதான் தெரிகிறது நம்முடைய உழைப்பெல்லாம் யானை பசிக்கு சோழப்பொறின்னு தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பசித்திருக்கிற யானைக்கு சோழப்பொறி கொடுத்தா அது எப்படி ஒன்றத்துக்கு உதவாதோ, அது மாதிரி நம்முடைய இத்தனை ஆண்டு கால பிரச்சாரமும் இந்த சமூகத்தில் நாம் எதிர்பார்த்த எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. இன்னமும் இந்த சமுதாயத்தில் சிறுக்கு இருக்கிறது. இதை களையெடுக்க வேண்டிய பொறுப்பு தாய்மார்களான சகோதரிகளான உங்களிடத்தில் தான் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான தகவலை சொல்கிறேன். நாம் அத்தனை பேருமே ரோல் மாடலாக முன்னுதாரணமாக நபிகள் நாயகத்தை பார்க்கிறோம். அப்படி பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். ஆனால் இரண்டு பெண்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணமாக காண்பித்து ரசூலுல்லாவை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களுக்கும் இவர்தான் முன்மாதிரி. திருமறை குர்ஆனில் சூரத்து தஹ்ரீம் என்ற அத்தியாயம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌனின் மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணமாக கூறுகிறான். நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் உதாரணம் கூறுகிறான். யாரை தெரியுமா? இம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை. இந்த வசனம் யாருக்கு அருளப்படுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்படியானால் இந்த வசனம் முதல் முதலாக யாரை பார்த்து பேசுகிறது? அல்லாஹ்வின் தூதரை பார்த்து. எல்லோரும் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து முன்மாதிரியாக நடக்க வேண்டும் என்றால் நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே உங்களுக்கும் உங்களை நம்பிக்கை கொண்டிருக்கிற, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கிற அத்தனை மூமின்களுக்கும் இந்த பெண் தான் உதாரணம். அப்ப அவ்வளவு பெரிய மகத்தான சிறப்பை ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்றார்கள். ஏன் தெரியுமா? ஷிர்க்குக்கு எதிராக அந்த தாய் போராடினார். சொகுசு வாழ்க்கை கிடைக்கும் என்றாலும், தன்னந்தனியாக வாழ வேண்டிய கட்டாயம் நேரிடும் என்றாலும் கூட சிறுக்கை ஆதரித்தால் சொகுசு வாழ்க்கை கிடைத்திருக்கும். சிறுக்குக்கு உடன்பட்டிருந்தால், தன் கணவனை கடவுள் என்று ஏற்றிருந்தால், கணவன் எந்த சிறுக்கான கொள்கையை போதிக்கிறானோ அந்த ஃபிரௌனின் கொள்கையை அந்த தாய் ஏற்றிருப்பாரானால் ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ்ந்திருப்பார்கள். அல்லாவிற்காக, அல்லாவின் சத்திய மார்க்கத்திற்காக, தௌஹீதுக்காக அனைத்தையும் அந்த தாய் தூக்கி போட்டார். அல்லாஹ் அந்த தாய்க்கு சொர்க்கத்தை தந்தான். சாதாரணமாக அல்ல, ஒட்டுமொத்த உலகத்தின் தலைவராக இருக்கிற, மனித குலத்தின் வழிகாட்டியாக இருக்கிற ஆக சிறந்த அல்லாஹ்வின் நல்லடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கும் நபியே இவர்தான் முன்மாதிரி. எனவே ஒவ்வொரு தாயும் சகோதரியும் அந்த பெண்ணை போல ஷிர்க்குக்கு எதிராக களம் காண வேண்டும், வீரியமான பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். இங்கிருக்கிற ஒவ்வொரு ஜெண்டா கொடிகளும் அகற்றப்பட வேண்டும். அல்லாஹ்வின் பெயர் மட்டுமே ஒவ்வொரு வீடுகளிலும் உச்சரிக்கப்பட வேண்டும். இங்கிருக்கிற ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும். அதை செய்ய வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது என் தாய்மார்களே. நாளை வருங்காலத்தை மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயம் உங்கள் பொறுப்பில் இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கண்களுக்கு முன்னால் தான் அல்லாஹ்வை விட்டுவிட்டு அந்த ஜெண்டா கொடியிடத்தில் போய் அவர்கள் கையேந்தி நிற்கிறார்கள், அதை மதிக்கிறார்கள், அதற்கு புனிதம் கற்பிக்கிறார்கள், அது நம்மை காப்பாற்றும் என்று நம்புகிறார்கள். என் தாய்மார்களை, என் சகோதரிகளை, இன்னும் எவ்வளவு காலத்திற்கு வேடிக்கை பார்ப்பீர்கள்? நாளை அல்லாஹ் கேட்க மாட்டானா, என்னை வணங்க வேண்டிய என் அடியார்கள் கேவலம் ஒரு உயிர் இல்லாத கொடியிடத்தில் போய் கையேந்தி நின்றார்களே, அதை நீ எப்படி வேடிக்கை பார்த்தாய் பாத்திமா, நீ எப்படி வேடிக்கை பார்த்தாய் ஹதீஜா, நீ எப்படி வேடிக்கை பார்த்தாய் ஆயிஷா என்று அல்லாஹ் என் தாய்மார்களை உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் என்ன பதிலை சொல்வீர்கள்? இது உங்கள் பொறுப்பு. ஒவ்வொரு சகோதர சகோதரியிடத்தும் எடுத்து சொல்லி
இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சிறுக்கான காரியத்தை ஒழித்து கட்டி அல்லாவை மட்டுமே வணங்குகிற சமூகமாக இந்த சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டும். ரசூலுல்லா வருவதற்கு முன்னால் மக்காவாசிகள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அவர்கள் அன்றும் அல்லாஹ்வைத்தான் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். அன்றைக்கும் அவர்கள் அல்லாஹை நம்பிக்கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம்தான், அல்லாஹோடு சேர்த்து வேறு பல தெய்வங்களும் நம்மை காப்பாற்றும் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் ஒரே காரணம் தான். இன்றைக்கு தர்காக்களுக்கு போகிற முஸ்லிம்கள் என்ன காரணத்தை சொல்கிறாரோ அதே காரணத்தை தான் அன்றைக்கு மக்காவாசிகள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாங்கள் ஏன் இந்த சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறோம், இவர்களிடத்தில் ஏன் கையேந்து நிற்கிறோம் தெரியுமா? இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக சிபாரிசு செய்வார்கள், பரிந்து பேசுவார்கள். நாங்கள் அப்துல் காதர் ஜீலானி அவுலியாவை கடவுள் என்று சொல்லவில்லை. அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் மக்காவாசிகள் என்ன மொழியில் சொன்னார்களோ அதே வசனத்தை வரிமாறாமல் அப்படி என்று இஸ்லாமிய சமுதாயம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. சொல்ல போனால் இவர்கள் யாரை மகான் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் உண்மையில் மகான் தானா என்பது தெரியாது, அல்லாஹ் தான் அனைத்தும் அறிந்தவன். ஆனால் மக்காவாசிகள் நம்பி வைத்திருந்ததில் ஒரு சிலர் உண்மையிலேயே மகான்கள். மக்காவாசிகள் யாரை நம்பிக்கொண்டிருந்தார்கள் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலை செய்து வைத்திருந்தார்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிலை செய்து வைத்திருந்தார்கள். அப்துல் காதர் ஜீலானி அவுலியாவோ இன்ன பிற அவுலியாக்களோ அவர்கள் உண்மையில் அவுலியாக்களா என்பது நமக்கு தெரியாது, அல்லாஹ் தான் அறிந்தவன். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார் என்பது குர்ஆனிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் வேதத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கையேந்து நின்ற, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கையேந்து நின்ற அவர்களை பார்த்து திருமறை குர்ஆன் சொல்கிறது, குல்யா ஐயுல் காஃபிரூன், நபியே நீங்கள் சொல்லுங்கள் காஃபிர்களே, நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குகிற அல்லாஹ்வை நீங்கள் வணங்க மாட்டீர்கள், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு என் மார்க்கம் எனக்கு என்று குர்ஆன் சொல்கிறது என்றால், இன்றைக்கு அறியாமையின் காரணமாக நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் அதே காரியத்தை அப்படியே ஏமாந்து போய் செய்து கொண்டிருக்கிறார்கள். சைத்தான் அவர்களை ஏமாற்றி விட்டான். தர்காக்களை கட்டி வைத்திருக்கிறார்கள், முன்னொரு வழியை சரி என்று நம்புகிறார்கள், ஜெண்டா கொடியிடத்தில் கையேந்து நிற்கிறார்கள். இன்னும் எக்கச்சக்கமான பிதாத்தான ஷிர்கான பல காரியங்களை இந்த சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு இன்ஷா அல்லாஹ் உங்களிடத்தில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வை மட்டும் வணங்குகிற சமூகம் இங்கே கட்டமைக்கப்பட வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதற்கு நல்லொரு புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.